ஹாய் சுட்டீஸ் விழியன் அவர்களோட கதை வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சிறார் கதை பாப்பி என்னும் பாப்பி இன்று எனக்கும் நரேனுக்கும் ஓட்டப்பந்தயம் என் பெயர் பாப்பி இதோ இந்த பெயர் வைத்ததால் தான் இந்த ஓட்டப்பந்தயமே நான் நரேன் மகி என ஏழு எட்டு நாய்கள் கூட்டமாக ஒரு கூடாரத்தின் அருகே வசிக்கின்றோம் இந்த கூடாரம் சில ஆண்டுகளாக இங்கே இருக்கின்றது நான் பக்கத்து கிராமத்தில் பிறந்தாலும் இதோ இந்த கூடாரத்தில் வாழும் மனிதர்களுடன் தான் இப்போது இருக்கிறேன் அவர்கள் போடும் உணவினை உண்டு கொண்டு வளர்கிறேன் மற்றவர்களை காட்டிலும் நான் கொஞ்சம் அதிக பழுப்பு நிறத்தில் இருப்பேன் எப்போதாவது கிராமத்திற்கு சென்று வருவதுண்டு இந்த கூடாரங்களில் வசிப்பவர்கள் ஏதோ இரண்டு நீண்ட கம்பிகளை தரையில் பதிக்கின்றார்கள் இந்த பணிகள் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்தே துவங்கிவிட்டது இப்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடக்கிறது முதலில் இந்த கரடுமுருடான இடத்தினை சமன்படுத்தினார்கள் பின்னர் கற்களிட்டு நிரப்பினார்கள் அப்போதுதான் ஒரு நாள் வெள்ளைக்கார துரை ஒருவர் குதிரையில் வந்தார் அவர் பெயர் பர்க்லே என்றார்கள் அவர்தான் இந்த வேலைகளை மேற்பார்வையிட வந்திருந்தார் கிட்டத்தட்ட முதலாளி என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஏனெனில் அவர் வந்ததும் எல்லாரும் குனிந்து வணங்குகிறார்கள் அவர் என்ன சொன்னாலும் சரி 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 என்கிறார்கள் எனக்கு அவர்கள் பேசும் மொழி புரிந்திருந்தால் கத்தி கூச்சலிட்டு இருப்பேன் அவர்களுக்கு சரியான உணவு பரிமாறப்படவில்லை கடுமையான வேலைகள் கொடுக்கப்பட்டது ஆனாலும் யாரும் எதுவுமே சொல்லவில்லை வீர ஆவேசமாக நான் அவர் அருகில் சென்றேன் அவரை பார்த்து நான் வாளாட்டினேன் அட டக்கென குதிரையிலிருந்து இறங்கி பாப்பி என்று தடவி கொடுத்தார் நான் இன்னும் விசுவாசமாக வாளினை ஆட்டினேன் ஒவ்வொரு முறை அவர் வரும்போதும் இப்படியே நடந்தது அந்த பெயரால் தான் பிரச்சனை ஆரம்பித்தது பாப்பி என எல்லோரும் அழைத்தனர் வெள்ளை துரைக்கு பிடித்தமான நாய் என்பதால் எனக்கு கூடுதல் கவனம் அது எங்கள் நாய் கூட்டத்தில் பிரச்சனையை உண்டு செய்தது நரேனுக்கு தான் அந்த பெயர் பிடிக்கவே இல்லை இதனால் எனக்கும் அவனுக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும் என்னை எப்போதும் சீண்டுவான் அது தப்பு என்று சொன்னாலும் கேட்கவே இல்லை இப்படித்தான் ஒரு நாள் அந்த பாலத்தில் இருந்து விழுந்திருப்பேன் இந்த பாதை போடும் வேலைக்காக ஒரு பெரிய பாலத்தை கட்டினார்கள் பாலத்தின் நடுவில் இருந்து பார்த்தால் எனக்கு பயங்கர பயம் காலெல்லாம் உதறும் ஆமாம் கீழே விழுந்தால் நானூறு அடி எலும்பெல்லாம் உடைந்து நொறுங்கிவிடும் பாலம் கட்டும்போது நான்கு பேர் இப்படி விழுந்தனர் இதில் மூன்று பேர் இறந்துவிட்டனர் இந்த பாலம் தான் இந்த பாதையிலேயே கடினமான இடம் என வெள்ளைத்துறை பேர்க்லே அடிக்கடி கூறுவார் ஆனால் இறந்து போனவர்கள் பற்றி தெரிவித்தும் எதுவுமே கண்டு கொள்ளவில்லை இதைவிட முக்கியமான பணி நமக்கு இருக்கு என்றார் அந்த பணி என்ன தெரியுமா மலையை குடையும் ஒரு வேலை மலையை குடைந்து சுரங்கம் போட வேண்டும் என்பதுதான் திட்டம் ஆத்தாடி எனக்கு அந்த பக்கம் போகவே பயம் மலையை உடைச்சி அதுக்குள்ளே மலையை உடைச்சி அதுக்குள்ளே இப்படி போய் அப்படி வரணுமா எனக்கு இருட்டுனாலே பயம் கேட்டிங்களா ஒரு நாள் கூட்டமாக நாங்கள் நாயங்க எல்லோரும் அங்கே போனோம் உள்ளே போக போக கும் இருட்டு எனக்கு சுச்சு வந்துடுச்சு இருட்டுன்றதால நான் போனது யாருக்கும் தெரியலை நரேந்தா என்ன ஒரு மாதிரி வாசனை வருதுன்னு சொன்னான் எவன் காதகன் எப்படியோ சமாளித்து வெளியே வந்துட்டோம் அங்கே பாதை போட வேலை செய்யும்போது பெரிய பெரிய நெருப்பு பந்தம் வச்சுருப்பாங்க அந்த வெளிச்சத்தில் தான் வேலை செய்யணும் இரவில் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு கத்துவாங்க நாங்க நாய்கள் ஒவ்வொரு தரையும் பார்த்துப்போம் எனக்கும் நரேனுக்கும் சண்டை முத்திடுச்சு சரி யார் வேகமா ஓடுறாங்களோ யார் வெற்றி பெறுகின்றார்களோ அவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்கணும்னு பேசிக்கிட்டோம் மறுநாள் போட்டி முந்தைய நாள் இரவு கூடாரத்தில் யாருமே தூங்கலை ஒவ்வொரு மயில் இடைவெளியிலும் இப்படி ஒரு கூடாரம் இருந்துச்சு இந்த பணிக்காக மக்கள் அங்கே தங்குவாங்க மொத்தம் ஒன்பதாயிரத்துக்கும் மேல் சுமார் பத்தாயிரம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்களாம் எனக்கு ஒன்பதுக்கு மேலே எண்களே தெரியாதுங்கிறது வேற விஷயம் ஆனால் நிறைய பேருன்னு மட்டும் புரிஞ்சுது அந்த இரவு அவங்க யாருமே தூங்கலை முழிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க விடிய ஆரம்பிச்சது என்ன தேதின்னு நல்லா நினைவிருக்கு அது நவம்பர் மாதம் குளிர ஆரம்பிச்சிருந்தது நவம்பர் பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டு ரெண்டு கம்பி இருக்குன்னு சொன்னேன்ல அங்கே தான் நானும் நரையனும் நின்றுக்கிட்டு இருந்தோம் அதே மனிதர்கள் தண்டவாளம்னு சொன்னாங்க யாருக்கு மூச்சு வாங்கி நிற்கின்றார்களோ அவங்க தோற்றவர்களும் முடிவு செய்திருந்தோம் மற்ற நாய் நண்பர்கள் இந்த விபரீத விளையாட்டு வேண்டாம்னு சொன்னாங்க ஏன்னா எங்கள் வழியில் அந்த பாலம் சுரங்கம் எல்லாம் இருந்துச்சு எனக்கு சுரங்கத்தை தான் பயமாக வந்துச்சு ஆனாலும் விடுறதா இல்லை மனசுக்குள்ள தற்றோம் தூக்குறோன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படி தான் பின்னாடி இருந்து கத்தினாங்க சில கற்கள் கூட பறந்து வந்துச்சு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு ராட்சசன் எம்மாடி எவ்வளோ பெரிய உருவம் நகர்ந்து வருது பக்கத்தில் இருந்த தொழிலாளர்கள் பாப்பி கீழே இறங்கு என்று கத்தினாங்க ரயில் வருதுன்னு கத்தினாங்க ரயிலா ஒருவேளை ராட்சசனை தான் ரயில்னு சொல்கிறாங்களோ அது தலையில் புகை விட்டுக்கிட்டு கூன்னு கத்திக்கிட்டே வந்துச்சு அவ்வளோ பயம் பதற்றம் அங்கே ஓட்டம் பிடிச்சவனா அட நரையணுந்தான் எங்கள் பின்னாடியே ரயில் வருது ஓடுறோம் ஓடுறோம் என்ன இது புதுசாக வருதேன்னு பக்கத்து கிராமத்து மக்கள்லாம் வந்திருந்தாங்க அவங்க எல்லாரும் இதை பார்த்து சிதறி அடித்து ஓடினாங்க பூதம் அப்படின்னு கத்துனாங்க பிசாசு அப்படின்னு கத்துனாங்க காதில் கேட்குது ஆனால் கால்கள் நிற்கவே இல்லை ரயிலுக்கு முன்னாடி சிட்டா பறக்கிறோம் பாலத்தை கடைக்கிறோம் பாலத்தை கடக்கும்போது கண்ணையே திறக்கலையே தானே கீழே விழுவோன்னு பயம் வரும் கூன்னு ரயில் பின்னாடியே வருது நரேன் கொஞ்சம் தூரம் முன்னாடி ஓட்டுறான் அவனை நான் முந்துறேன் இப்படியே அந்த சுரங்க பாதையும் வந்துடுச்சு நல்ல வேலை அங்கே தீப்பந்த மேற்றி வச்சிருந்தாங்க குடுகுடுன்னு ஓடிட்டே இருந்தேன் அந்த சுரங்கத்துக்கு நடுவில் இருந்து திரும்பி பார்த்தேன் பாதையெல்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு அந்த காட்சியை போல் நான் வாழ்நாளில் பார்க்கவே இல்லை அவ்வளோ அருமையாக இருந்தது அப்படியே புகை விட்டுக்கிட்டே அந்த ரயில் உள்ள நுழைந்தது முழுக்க இருட்டாகிடுச்சு திரும்பவும் ஓட ஆரம்பித்தோம் அந்த பாதை பாம்பு போல் வளைந்து நெளிந்து இருந்துச்சு அங்கே இருந்த சிலர் எங்களை கற்களால் அடிக்க முயற்சி பண்ணாங்க அவங்கக்கிட்ட இருந்து இப்படியோ தப்பிச்சிட்டோம் ஆனால் மூச்சு ரெண்டு பேருக்கும் அவ்வளோ வாங்குச்சு அப்போ தான் ரயில் எங்களை ரொம்ப நெருங்கினது கவனித்தோம் டக்குன்னு நரேன் என்னை தள்ளி விட்டான் ரெண்டு பேரும் ஒரு புதிரையில் பொத்துன்னு விழுந்தோம் ரயில் தடக் தடக் தடக்குன்னு கடந்து போச்சு ஒரே கிளியாக இருந்துச்சு ரயில் கடந்து போய் தூரமாக போய் ஒரு புள்ளியாக மாறிடுச்சு வா பாப்பி இன்னும் நிறையன்னு கூப்பிட்டான் அவன் இப்போ தான் என்னை முதல் முறையாக பாப்பின்னு கூப்பிடுறான் அப்படின்னா அவன் கோவம் போயிடுச்சு ரெண்டு பேருக்கும் காலையில் சிராய்ப்பு நான் கொஞ்சம் நொண்டினேன் மெல்ல நடந்து வந்தோம் அந்த சுரங்கத்தில் வரும்போது மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்கவே நிறையனே உரசிக்கிட்டே வந்தேன் எங்கள் நாய் நண்பர்கள் எல்லாம் பதறிட்டாங்களாம் அப்புறம் எல்லோருமே பாப்பின்னு தான் கூப்பிட்டாங்க வெள்ளைத்துறை வந்து ஆசியாவிலேயே முதல் ரயில் பாம்பே வரைதானே தானே போயிடுச்சு விரைவில் பொதுமக்களுக்கும் விடப்படும்னு முதல் முறை சந்தோஷமாக இருந்தார் நான் கிட்ட போனதும் பாப்பீன்னு தடவி கொடுத்தார் ஐந்து மாதங்களுக்கு பின்னர் தினமும் தண்டவாளத்தில் ரயில்கள் வந்தன நாங்கள் சில மைல்கள் கூடவே ஓடுவோம் ஓவென கத்திட்டு திரும்பி விடுவோம்